அன்வைக்கப்படுது. உஜ்ஜயினி போற வழியில ஒரு பெரிய மகாந்தம் ரத்தத்வஜம் ததர்ஷ, ஒரு பெரிய துவஜஸ்தம்பத்தை பார்த்து அந்த துவஜஸ்தம்பத்து மேல ஒரு சிவப்பு கொடியானது பறந்துட்டு இருக்கிறத பார்த்தான். அந்த சிவப்பு துவஜத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தது அபிமுகா கிஞ்சித் அத்வானம் கத்வா, சிறிது தூரம் சென்று விட்டு அதுல பாதி வரைக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். அதுல சனாதீகிருத துவார தேசம்ங்கிறச்சு, அந்த வாசல்ல உங்களுக்கு ஒரு லோகமயமான, அதாவது இரும்பு தோரணம் ஒண்ணு கட்டியிருக்கு. அந்த இரும்பு தோரணத்துல நிறைய உங்களுக்கு சாமரமும் ரெட் கலர்ல சாமரங்கள் தொங்கின் இருக்கு, அதாவது ஒரு பார்டர் மாதிரி இருக்கு அந்த இடத்துல தோரணத்துல. அடுத்தது அபிமுக பிரதிஷ்டிதேன ச வினிவிஹி வினிஹித ரக்த சந்தன ஹஸ்தகதயா ருதிரா அருண யமக யமகர யமகர தல ஆஸ்வாலிதேன ஏவ இவ சோனிதல் இவ சோனிதல சோனித லவ சோனித லவ லோப லோல சிகா லிஹ்யமான லோஹித லோச்சனேன லோகம் லோக மகிஷேன லோக மகிஷே மகிஷேஷன மகிஷேன அத்யாசித மகிஷேன சாரி லோக மகிஷேன அத்யாசித அஞ்சன சிலா வேதிகாம். இங்க வந்து லோக மகிஷேன அத்தியாசித அஞ்சனசிலா வேதிகாம், அந்த அங்க வந்து ஒரு வேதிகா, இது மேடை மாதிரி அங்க ஒண்ணு இருக்கு. அந்த மேடையில வந்து ஒரு மகிஷத்தினுடைய ஒரு பொம்மை அங்க இருக்கு, ரைட்டா? ஓ, என்ன லோகமயமான ஒரு மகிஷம். சோ இரும்பு, இரும்புனாலான ஒரு எருமையினுடைய மகிஷம்னா எருது, எருமை தானே? அதனுடைய ஒரு பொம்மை அங்க இருக்கு. லோக மகிஷேன, ஒரு இரும்பு மகிஷத்தினால அத்தியாசித இருக்கிற ஒரு அஞ்சன சிலா வேதிக்காங்கிறச்சே, அஞ்சனங்கிறது மையி, மையை போல் கருமையாக இருக்கக்கூடிய. சோ அஞ்சன சிலாங்கிறச்சே மையினால் ஆன இல்ல, இங்க அஞ்சன இவ ஆர் அஞ்சன துல்லியம் கஜ்ஜல துல்லியம் ஷியாம வர்ணம், இங்க வந்து கருப்பா இருக்கு அங்க ஒரு வேதிகா மேடைங்கிறது. அந்த வேதிகா மேல ஒரு இரும்பு ஒரு மகிஷம் இருக்கு. ஓகே, அந்த இப்ப அந்த மகிஷத்துக்கு தான் எல்லாமே அட்ஜெக்டிவா வரப்போறது. அந்த மகிஷம் எப்படி இருக்கு? அபிமுக பிரதிஷ்டிதேன, எதிர்நோக்கி அங்க பிரதிஷ்ட பண்ணி இருக்கு. ஒரு வாகனம் இருக்கணுமோ இல்லையோ, அந்த வாகனத்து இருக்கிற இடத்துல அங்க வந்து ஒரு மகிஷம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அபிமுக பிரதிஷ்டிதேன, எதிர்நோக்கி பிரதிஷ்ட செய்யப்பட்ட வினிஹித ரத்த சந்தன ஹஸ்தகதையா, ரத்த சந்தன, அங்க எல்லாரும் வந்து அங்க சேவை புரியற ஜனங்கள் இருப்பாளோ இல்லையோ, அம்பாளை வந்து சேவிக்கிறதுக்காக வர்ற ஜனங்கள் எல்லாருமே அந்த கையினால நமஸ்காரம் பண்றதுக்கு அந்த சந்தனத்தை வச்சு அங்க வந்து சின்னம் மாதிரி பண்ணிருக்காளாம். சோ வினிஹித ரத்த சந்தன ஹஸ்தக, ஹஸ்தகம் கரைச்சு ஹஸ்த சின்னானி, வினிஹித ரத்த சந்தன, ரத்த சிவப்பு சந்தனத்தினால் வினிஹித செய்யப்பட்ட ஹஸ்தகதையா, கை சின்னங்கள் இருக்கும் காரணத்தினால, ருதிர அருண யம கர தல ஆஸ்பாலிதேன இவ, யமனுடைய கையினால அப்படியே அடிக்கப்பட்டது போல் இருக்கிறது அங்க. ஏன்னா யமனுடைய வாகனம் மகிஷம், அந்த மகிஷத்தை வந்து தட்டி தட்டி அவன் வந்து போ போ அப்படின்னு அத ஓட்டுறதுக்கு பண்ணுவானோ இல்லையோ, அந்த மாதிரி யமன் வந்து தன்னுடைய கையை ரத்தத்தினால தோச்சு இருக்கக்கூடிய தன்னுடைய சிவப்புமயமான கையினால் அவன் அடித்தார் போல் இருக்கிறது அந்த மகிஷம் பார்ப்பதற்கு. ரைட்டா? இதெல்லாம் வந்து இத படிக்கிறச்சேயே உங்களுக்கு என்ன ரசம் தோன்றது, ஜுகுப்சா வருதா இல்லையா அந்த இடத்துல? அங்கங்க ஒரு ஸ்மால் டோசஸ்ல வரக்கூடிய ரசம் இந்த அங்கரசம். வினிஹித ரத்த சந்தன ஹஸ்தகதையா, ஜனங்கள் வந்து போற ஜனங்கள் சந்தனத்தினால தன்னுடைய கையினுடைய சின்னங்களை வைத்த காரணத்தினால
அங்க வந்து ருதிர ரத்தத்தினால் அருண சிவந்த யமகர யமதர்மராஜாவினுடைய கை கரதல கையினால் ஆஸ்பாலிதேன இவ அடித்ததனுடைய சின்னங்கள் இருக்கிற மாதிரி என்ன சோணித லவ லோப லோல சிவா லிஹ்யமான லோஹித லோச்சனேன அங்க வந்து அந்த சோணித லவ ஒரு சிறு துளி ரத்தத்திற்கு லோப ஆசைப்பட்டு லோல அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சஞ்சலமாக இருக்கும் சிவா பெண் நரிகள் அதனால் லிஹ்யமான நக்கப்படுகின்ற லோஹித சிவந்த ஒரு லோச்சனேன கண்ணை கொண்ட அந்த மகிஷம் சோ இப்ப என்ன அங்க வந்து அந்த ரத்த சந்தனத்தினால சிவப்பு சந்தனத்தினால கையினுடைய அடையாளங்களை பார்த்துவிட்டு இந்த பெண் நரிகள்லாம் என்ன பண்றதாம் அங்க வந்து ஒரு சொட்டு ரத்தம் அங்க கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்பட்டு அங்க நிறைய பெண் நரிகள் வந்து சுத்தின் இருக்கான் சிவா அந்த ஏன்னா அது வந்து ருதிர பிரமம் சோணிதம்னு நினைச்சுண்டு அதனுடைய பிரமத்தினால அது இது பிராந்தி மத அலங்காரம் இந்த இடத்துல ரத்த சந்தன சின்னேஷு ருதிர பிராந்தி அதனால அவங்களுக்கு பிராந்தி மத அலங்காரம் ஓகேயா சோ என்ன பண்றது அந்த விநிகித ரத்த சந்தன ஹஸ்தகதையா அந்த சிவப்பு சந்தனத்தினுடைய கை அடையாளம் காரணத்தினால ருதிர அருண யமகரதல அஸ்பாலிதேன இவ யமன் கையினால அடிச்சு மகிஷத்தை ஐய் கிளம்பு போ போ அப்படின்னு அவன் தாடனம் பண்ண மாதிரி இருக்கான் அங்க கை மார்க்ஸ் அந்த கை மார்க்ஸ் செவப்பா இருக்கிறதுனால இந்த பெண் நரிகளுக்கெல்லாம் அது வந்து ரத்தமோன்னு நினைச்சுண்டு ஒரு இது பட்டுண்டு வருது ஒரு அந்த கிரீடியா ரத்தத்திற்கு வந்து அப்படியே பேராசப்பட்டு நக்கிய நக்கக்கூடிய நக்கறதுக்காக சிவன் வர்றதாம் வந்து சோ அந்த இடத்துல நக்கிறது அந்த இதுக்கு மகிஷத்தினுடைய பொம்மைய அந்த இரும்பு மகிஷத்தை சோ சோணித்த லவ ரத்தத்தினுடைய ஒரு துளி அதற்கு ஆசைப்பட்டு கொண்டு லோல சஞ்சலமான சிவா பெண் நரிகளினால் லிஹ்யமான நக்கப்படுகின்ற லோஹித சிவந்த ஒரு லோச்சனேன கண்ணை கொண்ட லோக மகிஷேன இரும்பு மகிஷத்தினால் அத்தியாசித பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு அஞ்சன சிலா மையை போல் கருமையான ஒரு கல்லு அந்த கல்லினாலான வேதிகாம் வேதிகாவில் இருக்கக்கூடிய ஒரு சண்டிகா குவச்சித்து அங்குரிதாம் இவ குட்டி குட்டில ஹாரேன ஹரிண ஹாரேனது தானே இல்ல ஹரிண சாரி ஆ குட்டில ஹரிண குட்டில ஹரிண விஷானக விஷான விஷாணம் கோட்டி கூட்டை கோட்டி கூட்டை பல்லவிதாம் இவ சரசி ஜிஹ்வா கேதசதை குசுமிதா குசுமிதாம் இவ ரத்த நயன சஹஸ்ரைஹி பலிதாம் இவ முண்ட மண்டலைஹி உபஹார சிம்ஹாம் தர்ஷயந்தி உபஹார ஹிம்சாம் தர்ஷயந்தி ஹிம்சாம் சாரி அது நரபலி சொன்னோம் இல்லையா சோ உபஹார ஹிம்சா அங்க ஏராளமான முண்ட மண்டலைகி சோ தலை வெறும் அந்த முண்டங்கள் மாத்திரம் அப்படி ஒரு மாலை மாதிரி அப்படி மாட்டி வச்சிருக்கு அங்க நிறைய அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு க்வசித்து அங்குரிதாம் இவ சில இடங்கள்ல என்னமோ துளிர் விட்டா மாதிரி இருக்கான் குசுமிதாம் குட்டில ஹரிண விஷாண கோட்டி கூட்டைகி குட்டிலமான அதாவது வளைந்து இருக்கக்கூடிய ஹரிண மான்களினுடைய விஷாண கொம்பு அந்த கொம்பினுடைய கோட்டி முனைகள் அதனுடைய கூட்டைகி ஒரு சஹசிரம் அங்க வந்து கும்பலா வந்து மானுடைய கொம்புகள் இருக்காங்க அந்த கொம்புகள் வந்து ஏராளமாக இருக்கிற காரணத்தினால பார்க்கறதுக்கு பல்லவிதாம் இவ ஒரு தளிர் விட்டார் போல் இருக்கு அந்த மானனுடைய கொம்புகள் தளிர் மாதிரி இருக்கான் அங்குரிதம் இவ ஃபர்ஸ்ட் வந்து அங்குரிதம் இவ அதுக்கப்புறம் வந்து பல்லவிதாம் இவ அப்புறம் பலிதம் இவ சோ ஒண்ணு குசுமிதம் பலிதம் அப்படின்னுட்டு ஒவ்வொன்னுத்துக்கா போகிறது அம்பாளுக்கு ஒரு ஆஃபரிங் கொடுத்தோம்னா அது பலன் வரையில் பார்க்க போறோம் இல்லையோ இல்லையா ஆமாமா பலிக்கு சோ ஹி இஸ் ஈக்குவேட்டிங் த ஹோல் திங் அங்க இருக்கிறத பாக்குறச்சே முதல்ல ஒரு மொளை வருது அங்குரிதம்
அதுக்கப்புறம் ஒரு பல்லவிதம், அப்புறம் குசுமிதம், அதுக்கப்புறம் பலிதம். குசுமி ஒவ்வொன்றும் பலிதம். என்னது எதோட கம்பேர் பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஜந்து விசேஷங்கள் அல்ல அதனுடைய அந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாம் அங்க இருக்கு, பிளஸ் அந்த ஜந்துக்களினுடைய சில சில பாகங்கள்லாம் இருக்கு, அதை பார்த்துட்டு அவர் டிஸ்கிரைப் பண்றாரு அப்படி. ஓகேயா, இது எல்லாமே உபமாவாக தான் போட போறோம். ஆமா ஆமா, இப்ப எப்படி எல்லாம் உப்புமா தான். குட்டில ஹரிண விஷாண கோட்டி கூட்டைஹி க்வசித்து அங்குரிதாம் இவ. ஃபர்ஸ்ட் சோ வந்து வளைந்த மானினுடைய விஷாண கொம்பின் கோட்டி முனை அதனுடைய கூட்டங்களினால் அங்குரிதாம் இவ, முளைத்தது போல் இருக்கிறது எல்லா இடத்துலயும். ஆமா ஆமா, அதுக்கப்புறம் சரச சரசி ஜிக்வா சேதசதை, சரச அதாவது இல்ல, அந்த ரசத்தோட இருக்கிறதுங்கிறச்சு இங்க வந்து சோனிதமோட ரத்தத்தோட இருக்கக்கூடிய ரத்த வர்ணமான ஜிஹ்வா, நாக்குகள் வெட்டப்பட்டு அங்க இருக்கு. வந்து நே பீபத்ச ரசம்னு சொல்லிட்டோம் இல்லையோ, அதனால யூ ஹாவ் டு எக்ஸ்பெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ் ரைட்டா. சொல்லுங்க. ரத்தத்தினால் தோய்ந்த நாக்குகளின், வெட்டப்பட்ட நாக்குகளின் நூற்றுக்கணக்கானவைகளினால் பல்லவிதாம் இவ, அதாவது இலைகள் போல் இருக்கக்கூடிய ரத்த நயன சகசரைகி குசுமிதா இவ, அப்படியே சிவப்பு கலர்ல இருக்கிற கண்கள் இருக்கு, ஆயிரக்கணக்கான கண்களின் மூலமாக அப்படியே ஒரு பூ பூத்தது போல் இருக்கக்கூடிய முண்ட மண்டலைகி உபகார ஹிம்சாம், முண்ட முண்ட மண்டலைஹி மண்டலைகி பலிதாம் இவ. பலிதாமிவ. ஓகே, சோ முண்ட மண்டலைகி பலிதாமில தலை முண்டங்களின் கூட்டங்களினால் அப்படியே பழுத்த பழங்களை போல் இருக்கக்கூடிய உபகார ஹிம்சாம், பலி கொடுக்கக்கூடிய ஒரு ஹிம்சாம்னா இல்ல, மேடையாக. ஹிம்சா அஹிம்சா ஹிம்சா இருக்கோ இல்லையோ, அந்த துன்புறுத்தல், பலி கொடுக்கும் துன்புறுத்தல் என்ற ஒரு குணத்தை தர்ஷயந்தியும் காண்பிப்பவள் போல் இருக்கும் சண்டிகாம். சரியா. அதை வந்து காட்டுக்கொண்டிருப்பவளான சாகாந்தரால நிரந்தர நீ ரத்த குக்குட குலைகீச்ச வயாத் அகால தர்ஷித குசும தவக்கைகி இவ, ரத்த சோக விடப்பைகி விபூஷித அங்கனாம், விபூஷித அங்கனாம் சாகாந்தரால நிரந்தர நிலீன ரத்த குக்குட குலைகி, சாகாந்தரால இலைகளுக்கு நடுக்குலே நிரந்தர தர எப்பொழுதும் நீலின மறைந்து கொண்டிருக்கும் ரத்த ரத்தத்தினாலான குக்குட்ட கோழிகளின் குலைகி கூட்டங்கள். ரத்தங்கறச்சு ரத்தத்தினாலான வேண்டாம், சிவந்த சேவல்களின் கூட்டம். ரஞ்சித கரெக்டா? ரஞ்சித, ஆமா சிவந்த. ஓகே பயாத்து ஒரு விதமான பயத்தினால் அகால தர்ஷித குசும தபக்கைகி இவ, அகால தர்ஷித அதாவது சீசன் இல்லாத சமயத்தில் பூத்த ஒரு பூக்களின் கொத்தை போல், ரத்த அசோக விடபைஹி விடபைஹி ரத்த அசோக அந்த மரத்தினுடைய விடபைஹி விட்டபன சாக்க அதோட கிளைகளினால் கிளைகளினால் விபூஷித அங்கனாம் இவ, அவைகளினால் வந்து அலங்கரிக்கப்பட்ட உடம்பை உடையவளை இங்க அங்கனம்ங்கறச்சு, அங்கனம்ங்கறச்சு அந்த பிராங்கணம் கோர்ட்யார்ட் மாதிரி, அங்கத்துல வந்து நம்ம சாக்காவை போட முடியாது இல்லையோ. சோ அங்க இருக்கக்கூடிய அந்த கர்ப்ப கிரகம் இருக்கே, ஃபர்ஸ்ட் வந்து வேதிகா மேடை, அந்த வாகனம் அங்க இருக்கு, அதை தாண்டி ஒரு பிராங்கணம் இருக்கும், அதுக்கப்புறம் கர்ப்ப கிரகம். இப்படி வரிசையா அவர் டிஸ்கிரைப் பண்ணிட்டு போக போறாரு உள்ள அம்பாள் வரைக்கும் ரைட்டா. சோ அந்த பிராங்கணம் எப்படி இருக்குன்னா, எங்க பார்த்தாலும் ரத்தாசோக மரங்களினுடைய கிளைகள் அங்க அங்க இருக்கான்,
அங்கங்க இருக்கிறச்சே அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னா, சாகாந்தரால எங்க பார்த்தாலும் கோழி சேவல்கள் அங்க வந்து ஒளிஞ்சின் இருக்கு. அந்த மரம் இதுக்கு நடுவுல கோழியும் சேவலும் அந்த இதுக்கு நடுவுல மறைஞ்சின் இருக்கு, கிளைகளுக்கு நடுவுல. அது பாக்குறதுக்கு என்னமோ, இப்போ இந்த மரங்கள்லாம் பூக்கவே பூக்கலைன்னா திடீர்னு பயத்தை காமிச்சோ, அல்லது ஒரு பெண் வந்து அழகா பேசினாலோ, தோகதம் காலால உதைச்சாலோ, இந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு தோகதம் நடந்ததுன்னா அது பூக்குன்னு பேரு. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, பயாத்து இவ பயந்தாற் போல் காலமில்லாத காலத்தில் புஷ்பங்களை காண்பித்தாற் போல் இருக்கிறது இந்த கோழி கூட்டம் அங்க இருக்கிறத பார்த்தா. அப்புறம் அவலம்பமான தீப தூம ரத்த அம்சுக்கேன கிரதித சிகி கல வலய அவலீனா பிஷ்ட பிண்ட பாண்டுரித கன கண்டாமால கண்டாமால பாரினா திராபுஷ சிம்ஹ முக. திராபுஷ திராபுஷ சிம்ஹ முக மத்ய ஸ்தித தூல லோக கண்ட கத கண்ட கத கதத் கண்ட கண்டகம் கத கண்டகம் கண்டகம் ஆ தத்த தந்த தண்டா தத்த அர்கலம் தந்த தண்ட அர்கலம் லசத் பீத கலத்து நீல பீத நீல கலத்து என்னவா கலத்து லசத்து தானே இல்ல கலத்துன்னு இருக்கு, லசத்துன்னு கலத்துன்னு இருக்கா சொன்னீங்க எனக்கு இங்க உங்களுக்கு? ஆ லசத்துன்றது சரி, லசத்துன்னு இருக்கு. ஆ லசத்து பீத நீல லோஹித தர்பண ஸ்புரித பத்த புத்புதமாலம் தபால புத்புதமாலம் ஸ்புரித புத்புதமாலம் புத்புதமாலம் சாரி புத்புதமாலம் கபாட்டப்பட்ட துவயம் ததானே ததானேன கர்ப்பகிருஹ துவார தேசேன தீப்யமானாம் கர்ப்பகிரகம் கர்ப்பகிரகம் வந்துருத்தோ, அந்த கர்ப்பகிரக துவாரத்துல அப்படியே பளிச்சுன்னு இருக்கக்கூடியவள் தீப்யமானாம் பிரகாசத்தோட இருக்கக்கூடிய அம்பாளை பார்த்தா, சண்டிகாம் ததர்ஷ. அந்த இடத்துல வந்து கர்ப்பகிரக துவார தேசத்துல என்ன இருக்கு, கபாட பட்ட துவயம் ரெண்டு கதவுகள் இருக்கு. இப்போ அங்க வந்து தொங்குற தீபம், அந்த தாப்பாள், அங்க இருக்கக்கூடிய சின்னங்கள், அது எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்றார் இந்த செக்ஷன்ல. அவலம்பமான தீப தூம ரத்த அம்சுக்கேன அவலம்பமான தொங்கக்கூடிய தீப தூம அந்த ஒளி விளக்கின் தூம புகையினால் ரத்த அம்சுக்கேன அவளுடைய சிவப்பாக அம்பாளுடைய அம்பாள் இல்ல, அங்க வந்து சைடுல இருக்கக்கூடிய அங்க தொங்கும் ஒல்லியோ கர்டன் மாதிரி, அத வந்து அம்சுகம். அத சொல்றார் அம்சுக்கேனாக்க இந்த இடத்துல வந்து இந்த அந்த கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய கர்டன் வஸ்திரங்கள், நிறைய வஸ்திரங்கள் தொங்க கர்டன் விட்டுருப்பாளோ இல்லையோ உங்களுக்கு. இப்ப உள்ள வந்து அம்பாளுக்கு மாத்திரத்துக்கு வந்து உங்களுக்கு வஸ்திரங்களை எங்க வச்சிருப்பா? தனியா பீரோ எல்லாம் இப்பதானே, முன்னாடி எல்லாம் ஒரு கொடி மாதிரி அங்க வந்து தொங்க தொங்கிட்டு விட்டுருப்பா இருக்கும் இல்லையோ, கொடி மாதிரி தொங்க தொங்க விட்டுருப்பா விட்டுருப்பா. சோ அந்த இடத்துல அவலம்பமானி அங்க தொங்குகின்ற தீப தூம ரஞ்சித அம்சுகானி. சோ தீபங்களிலிருந்து வரக்கூடிய தூமத்தினால் ரக்த ரஞ்சித அம்சுகானி சிவப்பாக அந்த ஆக்கப்பட்ட ஒரு வஸ்திரங்கள் எங்கு இருக்கின்றனவோ அந்த அதனால் அதனால் கிரகித சிகி கல வலய அவலீனா கிரகித தொடுக்கப்பட்ட ஆவலினா ஆவலினா வலய ஆவலினா கிரகித தொடுக்கப்பட்ட சிககல மயிலின் கழுத்தில் வளைய அதில் வந்து ஒரு நெக்லஸ் ஆக ஆவலினா அதனுடைய சீரீஸ் ஆஃப் நெக்லஸஸ் கிரகித ஐ திங்க் அந்த மயிலினுடைய கலனா கண்டம், அதனுடைய வளையம்னா ஒரு ரவுண்ட், அந்த மயிலினுடைய கழுத்தினுடைய ஒரு ஆவலி இருக்குன்னா அது டைரக்டா அந்த மயிலினுடைய கழுத்தா இருக்காது, ஏதாவது அந்த அந்த மயில் கழுத்தினுடைய ஒரு இது இருக்கு இல்லையா, டிசைன், அந்த டிசைன் போட்டதாக இருக்கணும். அது இட் மே கோ டு கண்டமால பாரினாக்கு அட்ஜெக்டிவ் ஆமா, கண்டமால பாரினான் இருக்கு அதுக்கு தான் அட்ஜெக்டிவா போறது. அது
வலயவாலிவலினா புஷ்ட பிண்ட பாண்டுரித கன கண்ட கண்டாமாலபாரினா பிஷ்ட அதாவது நல்ல பிசைந்தெடுத்த பிண்ட பிண்ட பிண்டம்னா ஒரு ரவுண்ட் அதாவது சந்தனத்தை சொல்றாரு. அந்த சந்தனம் வந்து உங்களுக்கு நன்னா இது பண்ணி தேய்ச்சி சூர்ணமா ஆக்கப்பட்ட ஒரு பாண்டுரித வெண்மையாக ஆக்கப்பட்ட கன கனசாரம், அந்த கனம் பங்கம் வந்து சந்தனம், கனத்தை வந்து சந்தனம்ங்கிறோம். அதனால் அப்படியே வந்து பூசப்பட்ட ஒரு கண்டா மாலா மணிகளினுடைய ஒரு வரிசை இருக்கிறது. சோ பாருங்க, பிஷ்ட பிஷ்ட பிண்ட பாண்டுரித கன, கனக்கு மாக்கு என்ன, மூணுமே அட்ஜெக்டிவ். கனங்கிறது வந்து சந்தனம். அந்த சந்தனம் எப்படி பிஷ்ட அரைத்த பிண்ட பிண்டமாக இருக்கக்கூடிய பாண்டுரித அந்த பிண்டத்தினால் வெண்மையாக்கப்பட்ட வெண்மையா இருக்கக்கூடிய கன சந்தனத்தினுடைய சந்தனத்தினால் பூசப்பட்ட கண்டா மால மணிகளினுடைய வரிசை அதனுடைய பாரினா, அதனுடைய பாரம் அதில் இருக்கிறது, அதை தரித்து கொண்டிருக்கக்கூடியது. பிபர்த்தி தரித்து கொண்டிருக்கும் சிம்ஹ முக மத்திய ஸ்தித தூல லோஹ கண்டக தத்த தந்த தண்ட தண்ட அர்கலம். சோ தண்ட அர்கலம் இஸ் அ உடன் லாக். திராபுஷம்னா, திராபுஷம்னா வந்து டின், இட்ஸ் அன் அலாய், அலாய் ஆஃப் அயன், அதுக்கு தான் திராபுஷம்னு பேரு. ஓகே, திராபு திராபுஷ சிம்ஹ, திராபுஷ சிம்ஹ முக சிங்கத்தின் வந்து ஒரு முகத்தினால் ஆன மத்தியஸ்தித நடுவில் இருக்கும் ஸ்தூல பெரிதான லோக இரும்பிலான கண்டக, கண்டகன மணிய முள்ளு. சோ அங்க வந்து தாப்பால் இருக்கோம் இல்லையோ, அர்கலம்ங்கிறது தாப்பால். அந்த தாப்பால் இப்ப எப்படி இருக்கு டிஸ்கிரைப் பண்றார், அந்த தாப்பால்ல வந்து ஒரு சிங்கத்தினுடைய முகம் டின்னுனால ஆனா நல்ல பளபளான்னு இருக்கக்கூடிய ஒரு அலாயில பண்ணக்கூடிய ஒரு சிங்கத்தினுடைய முகம் நடுவுல இருக்கு. அது திராபுஷ சிம்ஹ முக மத்தியஸ்தித ஸ்தூல நல்ல குண்டா இருக்கக்கூடிய லோகமயமான இரும்புனாலான கண்டக முள்கள் கொண்ட அந்த முள்கள் எது முட்கள் வந்து எதை வச்சிருக்கு, தத்த தந்த தண்ட, அது பல்லு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிங்க முகத்துக்கு வந்து முள் இருக்குமோ இல்லையோ, அந்த அந்த கண்டகம் மாதிரி இருக்கிறது வந்து அந்த தந்தம் மாதிரி இருக்கும் சிங்கத்துக்கு வாய். இமேஜின் அந்த சிங்கத்தினுடைய வாய் வந்து மேலே பார்க்குற மாதிரி இருக்கு. அதனால அந்த சிங்கத்தினுடைய பல்லு வந்து இந்த அர்கலத்துக்கு ஒரு கண்டகம் மாதிரி இருக்கு, முள்ளு மாதிரி இருக்கு. இமேஜின் பண்ண முடிகிறது உங்களுக்கு? சிங்கத்தினுடைய, அத சிங்கத்தினுடைய முக மத்தியஸ்தித, இப்ப எப்படி எடுத்துக்கணும், சிம்ஹஸ்ய முகஸ்ய மத்தியே ஸ்திதம். சோ சிங்கத்தினுடைய அந்த சிங்கத்தினுடைய வாய்க்கு நடுவுல இருக்கக்கூடியது, அதுல என்ன இருக்கு, ஸ்தூல லோக கண்டக நல்ல குண்டு குண்டா இரும்புனால் ஆன ஒரு முட்கள், அந்த இரும்பு முட்களினால் உங்களுக்கு தத்த தந்த அந்த சிங்கத்துக்கு பல் கொடுத்த மாதிரி இருக்கு. சரியா? அல்லது இன்ன இப்படி எடுத்துக்கலாம், அந்த லோக கண்டகத்தினால மத்தியஸ்தம் உள்ள இருக்கு அந்த சிங்கத்தினுடைய, அதை தவிர உங்களுக்கு வந்து தத்த தந்த அர்கலம், அந்த பூட்டுல வந்து ஒரு ஐவரி பூ பூன் போட்ட ஒரு இதுவா கூட இருக்கலாம். சி, அந்த தந்தங்கிறத வந்து ரெண்டா எடுத்துக்கலாம், ஒன்னு கண்டகா கண்டகவது தந்தாக சிம்ஹஸ்யங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கலாம், அல்லது கண்டகத்தை அந்த அந்த இரும்புமயமான முட்களை வந்து சிங்கத்தினுடைய வாய்க்கு நடுவுல போட்டுட்டோ பல்லு மாதிரி, அதுக்கு மேல தத்த தந்த அர்கலம், தந்த தந்த தண்ட அர்கலம், அந்த பூட்டினுடைய அந்த கழி இருக்கோ இல்லையோ, சாரி அந்த தாப்பாளினுடைய ஒரு இந்த சிங்க முகம் இருந்ததுன்னா அந்த சிங்க முகத்துல புடிச்சுட்டு நம்ம தள்ள முடியாது, ஒரு ஐவரியினால அதுக்கு வந்து ஒரு தண்டத்தை பண்ணி அதனால அப்படி தள்ளுறோம்.
connects the two doors. Correct. So the rod that connects is made of ivory, which also Ivory. has a lion's face. And the lion nudaya mogathukku naduvula, there are small iron bits which look like thorns. Adu vandu, it serves as the teeth. என்னன்னா புத்புதவத்துன்னு எடுத்துக்கணும், புத்புதம் போல பபிள் மாதிரி இருக்கக்கூடிய ரவுண்ட் ரவுண்டா அந்த இரும்புனால பண்ணா ஒரு பங்கி வரிசை அங்க இருக்கு, அது வந்து அங்க லசத்து. லசத்து பீத்த நீல லோகித்த தர்ப்பண, அதாவது பீத்த நீலத்திலான இரும்பிலான கண்ணாடி, இங்க அதனால் குறித்த பீத்தங்கிறச்சு உங்களுக்கு வந்து மஞ்சள் நீல லோகித, மஞ்சள் நீலம் சிவப்பு இந்த வர்ணங்களினால் ஆன தர்ப்பணங்களில் அங்க வந்து நிறைய கண்ணாடி முகப்பு வச்சிருக்கு, அந்த கண்ணாடி இருக்கிறதுனால உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ல நிறைய அங்க அந்த ஒரு மாலை இருக்கிறதே பெரிய நிறைய மாலை இருக்கிற மாதிரி இருக்கான். லசத்து பிரகாசமாக இருக்கக்கூடிய மஞ்சள் நீலம் சிவப்பு வர்ணங்களில் இருக்கக்கூடிய தர்ப்பண கண்ணாடிகளில் ஸ்புரித விளங்குகின்ற ஆர் பிரகாசமாக இருக்கக்கூடிய புத்புத பபிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய நுரைகள் போல் இருக்கக்கூடிய மாலை, அதாவது இரும்பினாலான ஒரு மாலை அந்த கதவுல இருக்கு, அதை அந்த மாலையை கொண்ட கபாட்டப்பட்ட துவயம் தாங்கிக் கொண்டிருக்கும் கர்ப்பகிரக துவாரதேசேன, அந்த தாங்கிக் கொண்டிருக்கும்ங்கிறது கர்ப்பகிரகத்தினுடைய துவாரதேசத்துக்கு அட்ஜெக்டிவா போறது, சோ ததானேன கர்ப்பகிரகத்தினுடைய ஒரு வாயில் பிரதேசம் அதனால் பிரகாசமாக இருக்கக்கூடிய. சோ அங்க இமேஜின் பண்றச்சே டின்னுனால ஆன ஒரு அலாயினால ஆன ஒரு சிங்கம் இருக்கு, தந்தம் இருக்கு, நிறைய சிவப்பு நீலம் எல்லோன்னு கலர் கலரா அங்க வந்து தர்ப்பணங்கள் இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்ஷன்ல அங்க விக்கிரகம் வந்து அவ்வளவு பிரகாசமா இருக்கான். சுதீப்யமானாம், சரியா? பதித கிருஷ்ண சாமர பிரதிபிம்பானாம் சிரச்சேத லக்ன கேஷ ஜால ஜாலகானாம் இவ பரசு பட்டிஷ பிரபிருத்தீனாம் ஜீவ விஷ்ட விஷசன விஷசன சாஸ்திரா சஸ்திரானாம் பிரபாபி வத்த பஹல அந்தகாரதையா பாத்தால நிவாசினீம் இவ உபலக்ஷமானாம். பாதாள நிவாசினியும் இவ உபலட்சியமானாம், ஒரு பாதாளத்தில் வசிக்க கூடு இருப்பவளை போல் உபலட்சியமானாம் தோன்றுபவளாக இருக்கும் அந்த சண்டிகா தேவி. பதித கிருஷ்ண சாமர பிரதிபிம்பானாம், பதித விழுந்த கிருஷ்ண கருமையான சாமர அந்த விசிறியின் பிரதிபிம்பானாம் அந்த அதனுடைய வந்து ரிஃப்ளெக்ஷனினால் ரிஃப்ளெக்ஷனினுடைய சிரச்சேத லக்ன கேஷ ஜால ஜாலகானாம் இவ சிரச்சேத தலையை வெட்டி லக்ன கேஷ ஜாலகானாம் அதை வெட்டி கேஷ ஜாலகானாம்னா அந்த தலை முடிகளின் ஒரு வெப். இருங்க, நான் முதல்ல வந்து என்ன ஐடியான்னு சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க ஒன்னொன்னா கோத்துன்னு வந்துடலாம். அங்க நிறைய ஆயுத விசேஷங்கள் இருக்கு, சஸ்திரானாமுக்கு அட்ஜெக்டிவ் இதெல்லாம், ஓகேயா? அதனால உங்களுக்கு வந்து அதை இமேஜின் பண்ணிக்கணும். இங்க அங்க நிறைய சஸ்திரங்கள் இருக்கு, அந்த சஸ்திரங்களினுடைய பிரபா அம்பாள் மேல அடிக்கிறது, அதனால பாதாள கிரக வாசினி இவ. அங்க சஸ்திரங்கள் என்ன, ஜீவ விஷசன சஸ்திராணாம், ஜீவராசிகளை விஷசன கொல்லுவதற்கு உண்டான சஸ்திரங்கள் ஆயுதங்களினுடைய பிரபாபிகி பிரகாசங்களினால் பகல அந்தகாரத்தையா,
அங்க ஏராளமான அந்தகாரம் அங்க இருக்கு, இருட்டு வேற இருக்கு. பிரகாசம் இருந்தாலும் இந்த சஸ்திரங்கள் எல்லாமே பாக்குறதுக்கு கருமையான சஸ்திரங்கள் இல்லையா? சோ அந்த கருப்பு டால் அடிக்கிறது, அதனால பாதாள கிரகத்துல வசிக்கக்கூடியவள் போல் தெரிகின்றவள். இந்த சஸ்திரங்கள் ஆயுதங்களுக்கு தான் இதெல்லாம் அட்ஜெக்டிவா போறது. அந்த ஆயுதங்கள் மேல அது பளபளான்னு இருக்கிறச்சு, மேல தொங்குற அந்த கருப்பு சாமரங்களுடைய ஒரு பிரதிபிம்பம் அது மேல விழருது. அந்த கருப்பு சாமரங்களுடைய பிரதிபிம்பம் அந்த கத்திகள்லயும் அந்த கபடால அந்த இதெல்லாம் ஆயுத விசேஷங்கள்ல விழறச்சு, பாக்குறதுக்கு என்னமோ இந்த கத்திய வச்சுண்டு சிரச்சேதம் பண்றச்சு, அந்த கேசபாசங்கள் அதுல ஓட்டின் இருக்கிற மாதிரி இருக்கான். ஒட்டிக்கல, ஆனா அந்த சாமரத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் பார்த்தா என்னமோ ஜீவராசிகளை வெட்டி அவளுடைய கேசங்கள் இதுல வந்து ஒட்டின் இருக்கிற மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. இப்ப அர்த்தம் சொல்லிடுவாங்க. பதித்த கிருஷ்ண சாமர பிரதிபிம்பா, நாம் விழுந்த கருமையான சாமரங்களின் ரிஃப்ளெக்ஷன்களினுடைய ரிஃப்ளெக்ஷன், அதாவது பிரதிபிம்பங்களை கொண்டவைகளான அப்படின்னு எல்லாம் அந்த ஏஷாம் தேன்னுட்டு அதுக்கு போகணும். ஏஷு வர்த்தந்தே தேஷாம் சஸ்திராணாம். சிரச்சேத லக்ன கேச ஜாலகானாம், தலையை வெட்டி லக்ன அதில் வைத்த கேச ஜாலகானாம் இவ, அந்த தலை முடிகளின் ஒரு கூட்டங்களை போல், பரசு பட்டி பட்டிஷ பிரபுத்தினாம், பரசு கோடாலி பட்டிஷ, பட்டிஷ என்னன்னு தெரியல, அந்த இன்னொரு ஆயுத விசேஷம் அந்த பட்டிஷங்கிறது கிளப், ஒரு இரும்பு முசலயமா முசலம் மாதிரி. பிரபுத்தி நாம் அவைகளில் அவை பிரபுத்தி கோடாலி முதலிய, கோடாலி இரும்பு கழி முதலிய முதலியவைகளினால், ஜீவ விஷண சஸ்திரா நாம் மனிதர்களை கொல்லுவதற்கான ஆயுதங்களினால். அந்த இது எல்லாமே ஆயுதங்களினுடைய இல்லையா? அப்ப கோடாலி முதலிய ஜீவராசிகளை கொல்லும் ஆயுதங்களின் பிரபாவிகி பிரகாசங்களினால், ஆயுதங்களின் பிரபாவிகி அந்த ஒரு ஒளியினால், பத்த பகல அந்த காரகதையா, அப்படியே வந்து பத்த கிழது பிடித்து கட்டிய பகல வெகுவான அந்த காரகதையா, ஒரு இருட்டு கும் இருட்டினால், பாதாள நிவாசினி பாதாள லோகத்தை வசிப்பவள் போல் உபலட்சியமானாம் காண்பது தரிசித்து கொண்டிருப்பவளுமாக. இது எல்லாம் கிரியா உத்பிரேக்ஷா உங்களுக்கு. ஓகேயா? ஓகே. ரத்த சந்தன கச்சித ஸ்புரத் பல பல்லவ பல்லவ கலிதைஹி ச வில்வபத்ர தாமபிஹி பாலக பாலக முண்ட பிராலப்பை பிராலம்பைஹி இவ கிருதமண்டனாம். பாலக முண்ட பிராலப்பைஹி இவ கிருதமண்டனாம். கிருதமண்டனாம்னா வந்து அலங்காரம் கூட்டமா இல்ல? அவளுக்கு அலங்காரம் பண்ணிருக்கு பாக்குறதுக்கு. அந்த பாக்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, குழந்தைகளுடைய ஒரு தலை வந்து தலையினால அப்படியே தொங்க விடப்பட்ட மாதிரி இருக்கான். எது அப்படி இருக்கு அப்படின்னா, ரத்த சந்தன நக கச்சித ஸ்புரத் பல பல்லவ கலிதைஹி பில்வபத்ர தாமபிஹி. பில்வபத்திரம், அதுக்கப்புறம் பழங்கள், இவைகள் எல்லாம் சேர்ந்து ரத்த சந்தனத்தினுடைய ஒரு அந்த ரத்த சந்தனம் போட்டு இது பண்ணிருக்கா. இந்த எலுமிச்சம்பழம் பெரிய பெரிய பழங்கள் எல்லாம் வந்து சந்தனத்தை பூசி அதுக்கு பக்கத்துல பில்வபத்திரத்தையும் போட்டு கோத்து ஒரு மாலையா கட்டிருக்கு அங்க. அந்த மாலை பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, குழந்தைகளுடைய ஒரு மஸ்தகத்தினால ஆன ஒரு மாலை மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. இப்ப சொல்லுங்க, ரத்த சந்தன சிவப்பு சந்தனத்தினால் சிவப்பு சந்தன திரவியத்தினால் கட்டித செய்யப்பட்டதினால் ஸ்புரத்து அதனால் ஒளி வீசும் பல பழம் பல்லவ இலைகள் இலைகளுடன் கூடின பல்லவங்கள். சோ பல பல்லவ கலிதைகி இலை பழங்கள் இலைகளினுடன் கூடினவையான பில்வ
அதுக்கு அட்ஜெக்டிவா போறது பில்வ பத்ர நம தாமபிகி. கைத்தைகி சகிதைகி ம் வில்வபத்ர தாமவிகி ம் வில்வ மரத்தின் இலைகளினுடைய தாமவிகி கூட்டங்களினால மாலை தாமன மாலை. மாலை ஆ மாலை வில்வ வில்வத் மாலைகள் பத்திரத்தினால வில்வ பத்திரத்தினால ஆன மாலை. மாலைகள் ம் நாள் பாலக முண்ட பிரால பிராலம்பைகி பாலக சிறுவர்களின் முண்டக தலை அந்த கல்லினால் பிராலம்பைகின தொங்கிறது. ஆலம்பைகின தொங்க விடப்பட்ட ஆ சோ பிராலம் தொங்க விடப்பட்டது போல். போல் ம் கிருத்த மண்டனம் செய்யப்பட்ட அலங்காரத்தை உடையவளான அந்த ஒரு பண்டிகா தேவி ம் பிரலம்ப கூர்ச்சதரைகி சகைகி அபி சாகைஹி இவ சாகைஹி அபி சாகைகி சாகைகி ம் பிரலப்த கூர்ச்சதரைகி சாகைஹி அபி திருதவிருதைஹி இவ கிருஷ்ண அஜின பிராவிருத்தாங்கைஹி குரங்கைஹி அபி பிரதிஷயிதைஹி இவ ஜ்வலித லோஹித மூர்தர மூர்த ரத்ன ரஷ்மிபிஹி கிருஷ்ண சர்ப்பைஹி அபி சிரோ த்ருத மணி தீபகைஹி இவ ஆராத்யமானம். சிரோ த்ருத கிருஷ்ண சர்ப்பைஹி சிரோ த்ருத மணி தீபகைஹி ஆராத்யமானம் இவ. அதாவது கருமையான பாம்பினால் பாம்பின் பாம்புகளின் சிரோ த்ருத மணி தீபைகி தலையில் உள்ள அந்த ரத்னங்களின் ஒளியினால் ஆராத்தியமான இவ அதனால் ஆராதிக்கப்பட்டவள் போல் இருக்கும் அந்த சண்டிகா தேவி. இது வந்து ஆராத்தியமானம் அந்த சண்டிகாக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் வந்து என்னமோ ஆராதனை பண்ற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா அங்க நிறைய வந்து அந்த கூர்ச்ச தரைஹி பிரலம்ப கூர்ச்சதரைஹி சாகைஹி அபி திருதவிரதைஹி இவ ஆராத்தியமானம். அங்க நிறைய இந்த கூர்ச்சங்கரிச்சு ஆடெல்லாம் வந்து முடி இருக்குமோ இல்லையோ அதுக்கு அந்த ஆட்டுக்கு வந்து தாடி மீசையெல்லாம் இருக்குமோ இல்லையோ தாடி இருக்குமோ இல்லையோ அதுக்கு தான் கூர்ச்சன்னு பேரு. ஸோ பிரலம்ப கூர்ச்சதரைஹி சாகைஹி நீட்டமா முடி இருக்கக்கூடிய ஆடுகளினால் திருதவிரதைஹி விரதத்தை எடுத்துக்கொண்ட மேற்கொண்ட சாகைஹி விரதத்தை மேற்கொண்டு ஆராத்தியமானாம் இவ உபாசிப்பவள் போல் இருக்கிறாள் உபாசிக்கப்படுபவள் போல் இருக்கிறாள். ஐ திங்க் அங்க நிறைய இதெல்லாம் இருக்குமோ இல்லையோ அந்த சாமரங்கள் தொங்கின்னு இருக்கோ இல்லையோ அதனால அதை பாக்குறதுக்கு வந்து இங்க இந்த நீட்ட தாடி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடு வந்து அங்க பூஜை பண்ற மாதிரி இருக்கும் அம்பாள. என்ன நிறைய நடுவுல வந்து ஒரு பெரிய பேராகிராஃப கட் பண்ணி விட்டுருக்காரு. ஆமா. ஸோ வாட் ஹீ இஸ் எசென்ஷியலி ட்ரைங் டு சேஸ் அங்க நிறைய வந்து அந்தந்த ஜீவராசிகளினுடைய ஒரு அடையாளங்கள் இருக்கு அங்க. ஸோ அந்த அடையாளங்கள் காரணமாக நமக்கு வந்து நேர அந்த அனிமல்ஸே வந்து அம்பாளை வந்து ஆராதனை பண்ற மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. புரியுறதா? ம் ஆட்டுகளினாலும் த்ருதவ்ரதைஹி விரதம் எடுத்துட்டு இப்ப தீட்சை எடுத்துக்கிறோம் விரதம் எடுத்துக்கிறோம்னா வந்து சாரம் பண்ணிக்க மாட்டா இல்லையா? அந்த மாதிரி வந்து நீட்ட முடியோட இருக்கக்கூடிய ஆடு வந்து விரதம் எடுத்துட்டு அம்பாளை ஆராதனை பண்ற மாதிரி இருக்கு அந்த இடம் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு இமேஜினேஷன். கிருஷ்ண அஜின பிராவிருத அங்கைஹி குரங்கைஹி அபி கிருஷ்ணாஜின
கிருஷ்ணாஜினாங்கிறது அந்த கிருஷ்ணசாரம் இது இருக்கே, மான் இருக்கே, அந்த மான் தோல் எங்க பார்த்தாலும் இருக்கு. ஸோ அந்த மான் தோல்ல உட்காந்துட்டு மானே நேரம் வந்து ஆராதனை பண்ற மாதிரி இருக்கான் மான் தோலை பாக்கறதுனால. மான் தோலில் பிராவிருத்த அங்கைகி, அதில் வந்து பிராவிருத்தாக பாப்புதர மூடிக்கொண்ட அங்கைகி மூடிக்கொண்ட. பிராவிருத்த, சோ கிருஷ்ண அஜின மாந்தோலினால் பிராவிருத்த மூடப்பட்ட அங்கைஹி அங்கங்களை கொண்ட குரங்கைஹி அபி மான்களினால் கூட. இப்போ நம்ம வந்து ஜபம் பண்றதுக்கு வந்து மாந்தோலை வந்து போத்திண்டோ இடுப்புல கட்டிண்டோ அல்லது மாந்தோல் மேல உட்கார்ந்துண்டோ நம்ம வந்து ஜபம் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய மாந்தோல் நிறைய இருக்கிறதுனால என்னமோ மானே நேர வந்து அம்பால ஆராதனை பண்ற மாதிரி இருக்கான் பாக்குறது. பண்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன். ஜுவலித்த லோகித்த மூர்த ரத்ன மூர்த ரத்ன ரஷ்மிபிஹி பிரதிஷயிதைஹி கிருஷ்ண சர்ப்பைஹி அபி பிரதிஷயிதைஹி ஏவ. இந்த கிங் கோப்ரா இருக்குமோ இல்லையோ, மணி தீபகைஹி நிறைய ரத்னங்கள் இருக்கு. அந்த ரத்னங்கள் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த தலையில ரத்னம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஜுவலித்த பிரகாசமாக இருக்கக்கூடிய லோஹித சிவந்த மூர்த ரத்ன தலையில் வைத்திருக்கக்கூடிய ரத்னங்களின் ரஷ்மி பிகி, அந்த ரஷ்மிகள்னால இது கிரணங்களினால் எப்படி கிருஷ்ண சர்ப்பைஹி அபி இந்த கிங் கோப்ரா பாம்பு இருக்கே அந்த பாம்புகளினால் கூட சிரோத்ருத மணி தீபகைகி தலையில வந்து தூக்கி வளக்க வச்சுட்டு வந்து அம்பாளை ஆராதனை பண்ற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாம் உங்களுக்கு உத்ரேக்ஷா இங்க. இதெல்லாம் விட என்னன்னா உங்களுக்கு வஸ்து துவனி ஒரு பெரிய ஒரு உபாசனா ஸ்தானம் மாதிரி அவனுக்கு தோணித்த அந்த இடம் அதுதானே. எதிர்நோக்கி படுத்துட்டு இருக்கக்கூடிய பாம்புகள் தலையில மணிய வச்சுண்டு உபாசனை பண்ற மாதிரி இருக்கு. பிரதி பிரதிமுக அபிமுகம் சைதைஹி படுத்துக்கொண்டு பாம்புகள் வந்து அப்படி கிங் கோப்ரா வந்து அப்படி இது பண்ற மாதிரி இருக்கான் சேவை பண்ற மாதிரி இருக்கு. கிருஷ்ண சர்ப்பைஹி அப்படி